அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரமானது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. இந்நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிடக்கூடிய ஏஎல் விஜய் நம்ம இருக்கிறார், வரைக்கலாம். சார் வணக்கம் சார். இந்த இப்பக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பிரச்சார களம் எப்படி போயிட்டு இருக்கு சார்? பிரச்சார களம் மிகவும் எழுச்சியாக இருந்தது. நாங்கள் எங்கே சென்றாலும் அம்மாவின் திட்டங்களும் ஐயா எடப்பாடியை செய்த திட்டங்களை பற்றி பேசி வருகிறோம். மக்கள் மிகவும் அதை வரவேற்கிறார்கள். எங்கே சென்றாலும் மிக சிறப்பான ஒரு வரவேற்பு உள்ளது சார். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சார யுக்தியில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபடுறீங்க சார்? அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கு தேவையான அடிப்படையிலே நாங்கள் அந்த அந்த இடத்துல அந்த தொகுதிக்கு உண்டான திட்டங்களை சொல்லுகிறோம். உதாரணத்துக்கு ராணிப்பேட்டையில் கடந்த 10 ஆண்டுகள காலமாக அந்த குரோமியம் கழிவுகளை நாங்கள் அகற்ற கண்டிப்பாக வெற்றி பெற்று வந்தால் குரோமியம் கழிவுகளை நிச்சயமாக அகற்ற பாடுபடுவேன். ஏனென்றால் அதன் மூலமாக கேன்சர் நோய் வந்து இந்த ராணிப்பேட்டை மாவட்டம் முதலிடத்தில் இருக்கிறது. அங்கே சுகாதார கேடும் இருக்கிறது. அதையெல்லாம் நான் வெற்றி பெற்று வந்தால் முதலிலே அந்த குரோமியம் கழிவுகளை அகற்ற பாடுபடுவேன் சார். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை எதிர்த்து போட்டிருக்கக்கூடிய திமுக வேட்பாளர் இருக்கட்டும், பாமக சார்பில் போட்டிருக்கிற பாலுவாக இருக்கட்டும், இப்போ அதான் முகங்கள் வந்து நல்லா அறிஞ்ச முகங்கள். நீங்கள் லோக்கலில் இருந்து இப்போ முதல் வேட்பாளராக வந்திருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஷோலிங்கரில் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தேன், கழக பணியாற்றி வந்தேன். என்னை எதிர்த்து நிற்கின்ற திமுக வேட்பாளரும் சரி பாமக வேட்பாளரும் சரி ரெண்டு பேரும் வெளியூரில் சேர்ந்தவர்கள் தான். கடந்த 3 முறை அவர்கள் வெற்றி பெற்று கூட இந்த பக்கம் வந்து இந்த தொகுதிக்கு ஒன்று கூட செய்யவில்லை என்று மக்களே சொல்கிறார். நாங்கள் செல்லணும் இடத்தெல்லாம் மக்களே இதை பற்றி சொல்கிறார்கள். அதனால் எனக்கு வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக உள்ளது சார். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ பாமக வேட்பாளர் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கும் பாமகவுக்கும் மட்டும் தான் போட்டி இருக்குது. அதிமுக வேட்பாளர் வந்து எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்ற மாதிரி பாலு வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுருக்கு, அதை எப்படி பாருங்க? அது அவங்களுடைய கட்சியோட கொள்கை. அது எங்களுக்கு திமுக தான் போட்டி. இப்போ பிஎம்கே எப்பவுமே எங்கேயுமே வந்தது கிடையாது. அவங்க எங்கே கூட வரா மாதிரி சொல்லிட்டு வராமையும் போயிட்டாங்க. அதனால் அவங்க மக்களே அவங்கள பற்றி பேசுறதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லை. இங்கே நேரடி போட்டி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மட்டும்தான் சார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் நிலையம் உள்ளிட்ட பிற பல்வேறு கோரிக்கைகள் வந்து பொதுமக்கள் வச்சுருக்காங்க. அந்த திட்டங்களை வந்து நீங்கள் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட என்னென்ன மாதிரி திட்டங்களை அரக்கோணம் தொகுதிக்கு கொண்டு வர போகிறீங்க? அரக்கோணம் தொகுதிக்கு நம்ம அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன்னு பானா ரயில்வே ஸ்டேஷனில் முக்கிய ரயில் வந்து நிறுத்த வந்து முயற்சி செய்வேன். மற்றும் அந்த அரக்கோண கோட்டத்தை விரிவுபடுத்தி செயலாற்றுவேன். சரி சார். இப்போ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஷோலிங்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுவட்ட பாதை கேட்டுருக்காங்க, அதே மாதிரி நகரி திண்டிவன பாதைகள் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ அந்த பணிகளை துவங்கத்திற்கான நடவடிக்கை எடுப்பீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் சார்? நகரி திண்டிவன பகுதி இப்போ அது வந்து செயலாற்றல் தான் இருக்குது. கொஞ்சம் விரைவுபடுத்தி சீக்கிரமாக அது மக்கள் பயன்படுறதுக்கு பெற்றுத்தருவேன்.